கையெழுத்து சரிங்க, அதுல ஆஜர் நெய்ய உள் சைடு அப்படியே லேசா கலாவி விட்டு சரிங்க, பத்துக்கது நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்பு கலாவி விட்டு சரிங்க, இட்லி பொடி அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அது மேலாப்பு அப்படியே பேய விட்டு அப்படியே ரெட்டி கலர் முழு 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 விட்டு அழகா மடிச்சு கம 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 ஊத்த பத்தி சரிங்க. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் காஜி, காஜி குக்கிங் உலகிலேருந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு லெமன் ரைஸும் பன்னீர் கறியும் வந்து ஒரு வெஜிடேபிள் டிஷ் வந்து செய்து காட்ட போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஷ்னு சொல்ல உண்மையாக வந்து அதுக்கு முதல்ல இந்த சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா என்ன மறந்துவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அதே நேரம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க பார்ப்போம் எப்படி இந்த பன்னீர் கறியும் லெமன் ரைஸையும் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் சொல்லி. இப்போ இதில் ஒரு பேன் வச்சிருக்கிறேன் வந்து, இது வந்து ஹீட் ஏறிக்கொண்டிருக்குது. இப்போ வந்து இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 250 கிராம் பன்னீர் இருக்குது. இதை வந்து இப்படி சின்ன சின்ன கியூப்பாக வந்து வெட்டி எடுக்க போகிறேன். இது வந்து ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணிட்டேன், வந்து முழுமையாகவே வாஷ் பண்ணிட்டு தான் இப்படி வந்து சின்ன சின்ன கியூப்பாக வந்து வெட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இதை வந்து இப்படி சின்ன சின்ன பீஸா வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி வந்து வெட்டிட்டேன் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இதுக்கு வந்து ஆயில் விட போறேன். இப்ப வந்து இந்த போலுக்கு இந்த பன்னீரை போட்டு இப்படி வந்து கொஞ்சம் பேப்பர் போட்டுக்கொள்றேன். இப்ப வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கொள்றேன். இப்போ வந்து கொஞ்சம் பேப்பரிக்காய் வந்து போட்டுக்கொள்கிறேன். பேப்பரிக்காய் பவுடர் வந்து இது வந்து அதாவது பேப்பரிக்காய் பவுடர் போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து இதை வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கையாலேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம், இல்லையென்னு சொன்னால் இப்படி ஒரு கூப்பராலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குது. இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன், லைட்டாக வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயில் வந்து நல்லா கொதிச்சுட்டுது. இப்போ வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கியூப்ஸை வந்து இதுக்கு போடுறேன். இப்போ வந்து பன்னீர் இதில் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால். இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன், லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். பன்னீர் வந்து பொரிக்கும் பொழுது பறக்கும் வந்து வெடிச்சு அதை பால் தானே வந்து அந்த பால் வந்து கொஞ்சம் பறக்க பார்க்கும். கவனமாக பொறிச்சிக்கொள்ளுங்க, இல்லையென்னு சொன்னால் ஒரு மூடி போட்டும் நீங்கள் பொறிச்சிக்கொள்ளலாம், ஒரு லிட்டோடு போட்டுட்டும் பொறிச்சிக்கொள்ளலாம். இதை வந்து அடுப்பை வந்து மீடியம் கீழே வச்சுட்டு பொறிச்சிக்கொள்ளுங்க. வந்து பன்னீர் வடிவாக பொறிஞ்சிடுது பார்த்தீங்கன்னு சொன்னால். இப்போ வந்து இந்த பன்னீரை எடுத்து இந்த போலுக்கு வந்து போட்டுக்கொள்கிறேன். டிஷ்யூ வந்து நீங்கள் போட்டுட்டு போட்டுக்கொள்ளலாம், நான் டிஷ்யூ இன்றைக்கு இல்லாதால போடையில் வந்து இதுக்கு டிஷ்யூவை போட்டுட்டு அந்த ஆயில வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஷ்யூ ஒன்று போட்டுட்டு இதில் போட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்து பன்னீர் பொறிச்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஒரு கரையில் வச்சுக்கொள்ளுவோம். இப்போ கறி மேக் பண்ணுவோம், அதுக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் செட்டியில் தான் வந்து செய்ய போகிறேன். இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கொள்கிறேன் வந்து. இப்போ வந்து இதுக்கு ஆயில் விட்டுருக்குறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பெருங்கீரம் போடுறேன், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து கொஞ்சம் நச்சீரகமும் போட்டுக்கொள்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன சீரகம் வந்து கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து உள்ளி இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் வந்து போட போகிறேன். இப்போ இஞ்சி போடுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்ளுங்க இஞ்சி, அதாவது சின்ன சின்ன பீஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். அதே மாதிரி உள்ளியும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்ளுங்க, இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டுக்கொள்ளுங்க இதுக்கு. இப்போ வந்து இப்படி வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க, இல்லையன்னு சொன்னால் எரிஞ்சிடணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பொறிஞ்சிட்டுது இந்த இஞ்சி உள்ளி எல்லாம் வந்து. இப்போ வந்து இந்த வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து போடுறேன் இதுக்கு.
ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா அதை வந்து இதுக்கு போட்டுக்கொள்றேன். எல்லா வெங்காயத்தையும் வந்து போட்டு இப்படி வந்து வடிவா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த வெங்காயத்தையும் போட்டு இப்ப வந்து இது பொரிய வேணும் வந்து பொரியறதுக்காக விட்டுருக்கிறேன். இதை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா குட்டி குட்டி பீஸா தான் இந்த வெங்காயத்தை வெட்டி போட்டிருந்தேன் நான். இப்ப வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கொள்றேன். பச்சை மிளகாய வந்து நடுவால கீறி போட்டு போட்டுக்கொள்ளுங்க. இப்ப வந்து வடிவா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்துட்டு வந்து பொரிஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி ப்ரௌன் கலர்ல இருக்குது. இப்ப வந்து நான் இதுல அதாவது காஷ்மீர் கறி பவுடர் வந்து வச்சிருக்கிறேன். நீங்க இல்லையன்னு சொன்னா நார்மல் கறி பவுடரும் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து போட்டுக்கொள்றேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு தேவையில் 1.5 டீஸ்பூன் இப்படி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து இது வந்து கரம் மசாலா வந்து போடுறேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்றேன் கரம் மசாலா. அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்டாக நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அந்த பன்னீர் கறின்றதுக்காக. இப்போ வந்து போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குது வந்து. இப்போ வந்து மஞ்சள் தூள் இதுக்க போடுறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் இதில். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம், தக்காளி பழம் வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் வந்து. இந்த தக்காளி பழத்தை இதுக்க போட்டுக்கொள்கிறேன். டொமாட்டோ பேஸ்ட் வந்து போடுறேன். ஃப்ரெஷ்ஷான டொமாட்டோ வந்து அரைச்சி இப்படி போட்டுக்கொள்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால். இப்படி வந்து வடிவா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கு. இப்போ வந்து இதை மூடி அவிய விட போகிறேன். 3 மினிட்ஸுக்கு மூடி அவிய விட்டு கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா சூப்பராக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குன்னு. சும்மா எண்ணெய் எல்லாம் பிறந்து சூப்பராக வந்திருக்குது. அந்த பவுடர் எல்லாம் கலக்கப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸ்ட் வந்து இப்படி இருக்குது வந்து. இதுக்கு நாங்கள் உப்பு போடையில் இப்போ வந்து உப்பு போட போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால். அதாவது சால்ட் வந்து கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். வடிவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இதை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறிச்சு வச்சிருக்கிற பன்னீரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால். இந்த பன்னீரை வந்து இதுக்கு போடுறேன். இந்த பன்னீர் வந்து 250 கிராம் தான் நான் எடுத்திருந்தேன் நான். பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கு பன்னீர். இப்போ வந்து திருப்பியும் இதை வந்து அவிய விட்டுக்கொள்ள வேணும். 3 மினிட்ஸுக்கு அவிச்சு கொள்ளுவோம் திருப்பியும். மொத்தமாக 10 மினிட்ஸ் போதும் இந்த கறி செய்கிறதுக்கு. இப்போ வந்து மூடி வச்சு அவிப்போம். 3 மினிட்ஸ் ஆல பாப்போம் அப்படி இருக்கான்னு சொல்லி. இப்போ வந்து 3 மினிட்ஸ் ஆகிடுது. பாப்போம் எப்படி இருக்குது கறின்னு சொல்லி. பன்னீர் கறி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பராக வந்திருக்கு பன்னீர் கறி. நல்ல மனம் இல்லாமல் இருக்குது பன்னீர் கறிக்கு. இப்போ வந்து யோகர்ட் விட்டுக்கொள்ள போகிறேன் இதுக்கு. 2 டேபிள் ஸ்பூன் வந்து யோகர்ட் வந்து போட்டுக்கொள்ளுங்க அப்படி. இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தழையும் வந்து இப்படி போட்டுக்கொள்ளுங்க. கொத்தமல்லி சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி இலை வந்து இது கொத்தமல்லி இலையை வந்து இப்படி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து பன்னீர் கறி வந்து ரெடி ஆகிட்டுது. சொன்னால் சூப்பரான பன்னீர் கறி வந்து ரெடி ஆகிட்டுது. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது எப்படி இருக்குன்னு. சும்மா சூப்பராக இருக்குது வந்து. நீங்கள் தனி வேணுமென்னு சொன்னால் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு தனி தேவையில்லை, அதால் ஆட் பண்ணல வந்து. சூப்பரான பன்னீர் கறி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எப்படி இருக்கு இந்த பன்னீர் கறின்னு சொல்லி. இப்போ வந்து பன்னீர் கறி வந்து முடிஞ்சிட்டு அடுத்ததா லெமன் ரைஸ் எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். இதை வந்து இப்படி மூடி வச்சுக்கொள்ளுவோம். நீங்க
பண்ணீங்கன்னு சொன்னா இதுல வந்து இந்த சட்டில வந்து ஆயில் விட்டுக்கொள்றேன், உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி விட்டுக்கொள்ளுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து விட்டுருக்கேன். இது ஒலிவ் ஆயில் தான் நான் செய்யறேன், வந்து ஒலிவ் ஆயில நீங்க நல்லெண்ணையும் விட்டு செய்து கொள்ள. நான் கடுகு வந்து போட்டுக்கொள்றேன், கடுகு வடிச்சு கொள்ளும், கவனமா வந்து பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து இதில் பச்சை மிளகாய் போடுறேன், முழுசாக தான் நான் போடுறேன், நீங்கள் சென்னையும் வெட்டி போட்டு போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கிறேன், நீங்கள் தேவைப்பட்டால் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கொள்ளுங்க. இப்படி சின்னனாக வந்து பிச்சு போட்டு போட்டுக்கொள்ளுங்க. இது வந்து நல்ல ரெட் சில்லி, அதாவது காஷ்மீர் சில்லின்னு சொல்லி நம்ம இந்த சில்லியை வந்து நல்ல ரெட் கலராக இருக்கக்கூடிய ஒரு சில்லி தான் போட்டுக்கொள்கிறேன். இந்த காஞ்சி மிளகாய் வந்து போடையக்க நல்ல சுவையாக இருக்கும் அந்த லெமன் ரைஸ், அதுக்காக போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம். போட்டு கடுகு வெடிச்சு பறக்கும் மூஞ்சி எல்லாம் வந்து கவனமாக வந்து சமைச்சு கொள்ளுங்க, மூஞ்சியெல்லாம் கடுகு பறந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி, அதாவது கார்லிக் வந்து சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வெட்டி இதில் போடுறேன். இஞ்சியும் வந்து சின்ன சின்ன பீஸுகளாக ஜிஞ்சர் போட்டுக்கொள்கிறேன். சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கொள்ளுங்க, பெரிய பீஸாக போடக்கூடாது, இப்படி வந்து போட்டுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி உள்ளி எல்லாம் வந்து இப்படி வதங்கிடுது, பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது இப்படி வந்து வதங்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு பார்க்கவே தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கஜுவும் வந்து, அதாவது கடலை பருப்பும் வச்சிருக்கிறேன், அதையும் வந்து இப்படி போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜுவும் கடலை பருப்பும் வந்து இருக்குது, அதையும் வந்து இப்படி போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலையும் வந்து கஜுவும் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்து பொரிஞ்சிட்டுது, சாப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம். வந்து கடலை வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது, வந்து கஜி டப்பன்னு பொரிஞ்சிடும், கடலை கொஞ்சம் டைம் எடுக்கும் பொரியறதுக்கு, ஆனால் பொரிஞ்சிடுது. இப்போ வந்து அடுப்பை வந்து சரியான லோவில் வந்து விட்டுக்கொள்ளுங்க அடுப்பை. இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன், நல்ல சூட்டோட இருக்கேக்க மஞ்சள் தூளை போட்டுக்கொள்ளாதீங்க, கலர் மாறிடும். அப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருங்காயத்தூளும் வந்து போட்டுக்கொள்கிறேன், கால் ஸ்பூன் அப்படி போட்டுக்கொள்கிறேன் பெருங்காயத்தூள். தேவையன்னு சொன்னால் போட்டுக்கொள்ளுங்க, ஆல்ரெடி ரைஸில் உப்பு இருந்தால் போட தேவையில்லை. இப்போ வந்து இதில் ஒரு லெமனும் அதன் பாதியும் வந்து எடுத்து இதில் வந்து புளிஞ்சி வச்சிருக்கிறேன், அதையும் வந்து இதில் விட்டுக்கொள்ளுவோம். சூட்டோட விட்டீங்கன்னு சொன்னால் கசப்பு தன்மையாக இருக்கும், சூடு இல்லாமல் இருக்கேக்க தான் விட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லெமன் எல்லாம் விட்டு இப்படி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்ல ஒரு கலராக இருக்கும். லெமனும் அந்த எல்லோ பவுடரும் சேரியக்க நல்ல சூப்பர் கலராக இருக்கும். இப்போ வந்து நான் ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வச்சிருக்கிறேன், வந்து இந்த ரைஸ் நல்ல பொழு பொழுண்டு அந்த ரைஸ் இருக்குது, பார்க்கவே உங்களுக்கு தெரியுது வந்து, அதாவது 80% வந்து குக் பண்ணின ரைஸ் வந்து, அதை வந்து இதுக்க போட்டுக்கொள்கிறேன். இப்படி வந்து போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருந்த எல்லா ரைஸையும் வந்து போட்டு இப்படி வடிவாக மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன், மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் அந்த பவுடரில் வந்து வடிவாக வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது அந்த லெமன் ரைஸ் வந்து, சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரைஸ் தான் இந்த லெமன் ரைஸ் வந்து, பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கு. இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி இலை வந்து போட்டுக்கொள்கிறேன், தேவைக்கேற்ற மாதிரி கொத்தமல்லி இலையே போட்டுக்கொள்ளுங்க. இப்படி வந்து கொத்தமல்லி இலையை வந்து மேலுக்கு தூவி டெக்கரேட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து லெமன் ரைஸ் வந்து முடிஞ்சிட்டுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான லெமன் ரைஸும் பன்னீர் கறியும் வந்திருக்கு, சூப்பரான வெஜிடபிள் டிஷ் வந்து, 1 hour செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷும், அதே நேரம் அதாவது குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸில் செய்து கொள்ளலாம் இந்த டிஷ்ஷை வந்து. கூடுதலாக வந்து கிட்ஸ் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்ல வேணும் இதை வந்து. அதே மாதிரி இந்த லெமன் ரைஸ் வந்து புளிக்கும் என்று சொல்லி சில பேர் நினைப்பேன், புளிக்காது, நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக லெமனை வந்து விடைக்க அது இந்த சுவை வந்து சூப்பராக இருக்கும் அந்த ரைஸில் படும் பொழுது.
இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து எந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய். அடடே வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லை, என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேசுறேன். விடப்பா, தெரியாம கேட்டேன்.